படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோவில் வந்து அண்ணாவது வந்து கேரட்டு அப்புறம் பீன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் மூணாவது கிராப்பாக நான் இதை பார்க்க வந்திருக்கோன்னு நினைப்பீங்க, ஆனால் இதில் இன்டர் கிராப்பாக வந்து நாலாவது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து வெல்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மெயின் கிராப்லேயே ஒரு இன்டர் கிராப். மெயின் கிராப் வந்து சவுச்சோ. இப்போ நம்ம ஒவ்வொன்றா அண்ணாட்ட ஏன் இந்த இன்டர் கிராப்பில் யூஸ் பண்ணியிருக்காரு, எப்படி கல்டிவேட் பண்ணார், என்னென்ன லாபம், என்னென்ன இதில் நட்டங்கள்லாம் இதில் வரும், நம்ம எப்படி இதில் லாபத்தில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து குக்கும்பர் சவுச்சோ ரெண்டு நீங்கள் இதில் பேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் போகிறீங்க, சவுச்சோ, குக்கும்பர், பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் சீசன் பொறுத்து போவீங்களா இல்லை நம்ம இந்த மந்த்தில் இந்த இன்கம் வரும் அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்களா, இதை எப்படி கிராப் வைஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்க. இல்லை ப்ரோ, ஏப்ரலில் வந்துட்டு சவுச்சோ நட்டுறோம். ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த கேப் இருக்கும். சவுச்சோ ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும், ஆகஸ்ட்டு செப்டம்பரில் சவுச்சோ ஃபுல் கவர் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நடுவில் வந்துட்டு இந்த வேஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகும், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும், இந்த கலப்பெல்லாம் வந்துடும் கீழே, அதெல்லாம் வேஸ்டாகும், கிராஸ் எல்லாம் அது இதெல்லாம் வேஸ்டேஜ் நிறைய வேஸ்டேஜ் வந்துடும். அதனால தான் நம்ம அப்புறமா ஹெர்பிசைடு அது இது அடுக்காமல் இந்த மல்டி கிராப்ஸ் பண்ணிக்கலாம். சைடு இது இன்கம் வரும், இந்த இன்கம்மை நம்ம கெயின் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வர இன்கம் அதுக்கு ஃபர்டிலைசருக்கு, அதுக்கான தனியாக ஃபர்டிலைசர் போட தேவையில்லை. இது போட சேர்ந்து அது கூட சேர்ந்து அதே வளர்த்துடலாம். அப்போ நீங்கள் வந்து சவுச்சவு கூட வந்து நம்ம இது குக்கம்பரம் மட்டும் தான் வளர்க்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் சேர்ந்து வளர்க்கலாங்களா? இல்லை ப்ரோ, நம்ம எந்த கிராப்பாக அதை வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இது 6 acres இருக்குது, பட்டர்ஃப்ளை மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன், 4 bits டிவைட் பண்ணிவிட்டு 4 crops வச்சுக்கிறேன். 2 times வச்சுக்கலாம் சவுச்சவ. இப்போ நம்ம மார்ச் ஏப்ரலில் சவுச்சவ் வச்சுட்டா ஆகஸ்ட்குள்ளே 2 crops வச்சுக்கலாம். 60-60, 120 days ஆகும். ஏதாச்சும் 40-40 days 2 crops வச்சுக்கலாம். இல்லைன்னா பீன்ஸ் வந்துட்டு 2 times பீன்ஸ் வச்சுக்கலாம். 1 times பீன்ஸ் வச்சுட்டு பீன்ஸ் அவசியமாக இந்த குக்கும்பர் வச்சுக்கலாம். இந்த குக்கும்பர் வந்துட்டு இது 60 days இது லாஸ்ட் ஆகிடும் குக்கும்பர். ஓ அவங்க 60 times இன்டர் கிராப் பண்ணலாம். 2 times இன்டர் கிராப்பே வச்சுக்கலாம். சரி சரிங்க. அப்போ இது வந்து ஒரு அது வரக்குள்ளே நம்ம இதில் நிறைய இதுலேயும் லாபம் பார்த்து இதில் லாபம் பார்த்துக்கலாம். இதில் வர இன்கம் எடுத்து அதுக்கு இது ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதாவது அது கூட வளர்ந்துடும், அப்புறம் அது பின்னாடியே தேவைப்படுற ஃபர்டிலைசரும் நம்ம வந்து இந்த காஸ்ட்லேயே இது பண்ணி இந்த காஸ்ட்ல வரீங்க. அதாவது நம்ம வந்து நம்ம லேண்டை வந்து கவர் பண்ணிட்டா களை எல்லாமே வராங்க, நம்ம ஒரு லாபகரமாக அப்போ தான் கொண்டு போக முடியும் சொல்கிறீங்க. இப்போ நம்ம இந்த குக்கும்பர் நட்டணும்னா எவ்வளோ சீட்ஸ் ப்ரோ தேவைப்படும் 1 acre? 1 acre வந்துட்டு அது பேக்கெட் கணக்கு வரும், சின்ன பேக்கெட்டு. 1 acre வந்து 10-15 packets தேவைப்படும். வந்து பேக்கெட் காஸ்ட் வந்துட்டு 350 rupees காஸ்ட். நமக்கு ஒரு சீட்ஸ்க்கே அப்ராக்ஸிமேட்லி ஒரு 5000 இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணிரணும். ஆ அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் வேற என்ன ப்ரோ இதுக்கு பண்ணணும் நெக்ஸ்ட்? நம்ம சீட்ஸ் சோ பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டியது? இதுல வந்துட்டு ராட் வந்து அதிகமாக விழும். இந்த சீட்ஸ் சாப்பிடுறது ராட் அது சாப்பிட்டுடும். நம்ம அதுக்கு வந்துட்டு நெட்டுறதுனால அன்னைக்கே வந்துட்டு தண்ணி விட்டுடணும். ஏதாச்சும் இது ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் மேலே கொஞ்சம் போட்டுட்டு ஏதாச்சும் கெமிக்கல் கொஞ்சம் போட்டு விட்டுடணும். ராட் சாப்பிடாம இருக்கிறது ஸ்பாட்ல ஏதாச்சும் இது கெமிக்கல் போட்டு விட்டுடணும். ப்ரோ இந்த குக்கும்பர் ஸ்பேஸ் இங்கே எவ்வளோ என்னென்ன இடைவெளியில் ப்ரோ நட்டணும்? ஒரு 1 feet ஒரு சைடு வச்சுக்கலாம். ஒரு ஃபீட் ஒரு சைடு வச்சுக்கலாம். 1/2 feet வச்சுக்கலாம். ஒரு ஃபீட் இந்த லேண்டில் இருக்க இது பேஸ் பட்டி லேண்ட் பேஸ் பட்டி. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன ப்ரோ? இப்போ நாங்கள் நம்ம பீன்ஸில் வந்து நீங்கள் கொடி கட்டி விட்டீங்க, அதே மாதிரி குக்கும்பர் ஏதாச்சும் சேம் ப்ரோ? பீன்ஸ் அப்படி பண்ணிக்கலாம், சேம் இது அப்படி பண்ணிக்கலாம், சேம் இது கெமிக்கல்ஸ் இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி ஸ்ப்ரே. அதில் 8 days மாதிரி இதில் 8 days இது 8 days வந்து இது சேம் டியூரேஷன் 8 days வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அப்போ இதுலேயே லீஃப் மேனர் அது மேஜர் இது லீஃப் மேனர் வரும். இதில் வந்துட்டு மேஜர் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த பாருங்கள் இதெல்லாம் டவுனி வந்திருக்கு. இது வந்து அது காரணம் வந்துட்டு மழை நல்லா லாஸ்ட் 10 days பிஃபோர் எல்லாம் டெய்லி மழை வந்துட்டுச்சு ட்ரிஸ்லிங்கு, அதனால தான் டவுனி மில்டி வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இந்த கொடியில் வளர காய்கறிகளுக்கு வந்து மழை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து வைரஸ் இல்லாமல் வைரஸ் அதெல்லாம் ஒரே கிளைமேட்டாக இருக்கும். இப்போ மழை வந்துச்சுன்னா மழவே இருக்கணும். இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். இல்லை கிளைமேட் ஃப்ளக்சுவேஷன் கிளைமேட் நாம் அதை வந்துட்டு பார்த்துட்டு டிசீஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், அதனால தான் கீழவே இருக்குது. மேலே எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது, மேலே ஃப்ளவரிங் செட்டப் எல்லாம் நீட்டாக வந்துட்டு இருக்கு. சிறுசுன்னு அதுக்குள்ளே போய்கிட்டே இருந்தே அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்பப்போ பார்த்தா அப்பப்போ பார்த்துக்கணும். நம்ம பார்த்தாம விட்டுட்டு ஏ இது கெமி இது டிசீஸ் வந்துச்சுட்டா போச்சுட்டா கிராப்பு அனைட்டு போனால் போட்டு வந்துச்சுன்னா நமக்கு லாஸ் தானே. வேலை அப்போ தான் அக்ரிகல்ச்சர் லாஸில் போகும். லாஸ்ட்டில் அப்போ பார்த்தாலும் கம்மியான விலை கிடைச்சி நம்ம பண்ணுறத வச்சு நம்ம லாபகரமாக கொண்டு நம்ம ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கணும். யாராச்சும் இல்லைன்னா பக்கத்தால் கேட்கணும். கேட்டாமல் நம்ம அவனை என்னத்துக்கிட்ட கேட்டுறது ஈகோவா அதெல்லாம் போகக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அக்ரிகல்ச்சராக ஒரு ஃபேமிலி மாதிரி போயிட்டே இருக்கு. அது கூட ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி பக்கத்தில் நம்ம லாபகரமாக ஒரு நோய் இல்லாமல் கொண்டு போக முடியும் சொல்கிறோம் போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் போய் என்ன மெயின்டெயின்ஸ் இதை என்னென்ன உரம் கொடுப்பீங்க இந்த குக்கும்பருக்கு? இதுக்கு சேம் ஒரு 20 days ஏதாச்சும் மிக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் போடுறது, இந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கிரானுவல்ஸ் இது போட்டுட்டு ஏற போட்டுட்டு இந்த மெயினாக ஏற போடணும் ப்ரோ.
எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு கட்டின மண் எடுத்து மண் எடுத்து கட்டதா நம்ம ரூட்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நிறைய வேரோட்டப்போம் மெயின் குக்கம்பருக்கு வந்துட்டு நிம்டோட்ஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து சொன்னீங்க கிராப் பை கிராப் மாற்றினாலே நெம்டோட்ஸ் வரும். நெம்டோட்ஸ் வரும். அதான் இது வேல்யூம் பேயர் கம்பெனி தான் வந்து வேல்யூம் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ரிப்ளே கொடுத்துருவீங்க? ஆ, ட்ரிப்ளே கொடுத்துருது. நம்ம நிறைய இது வந்து இது ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். இது மேரிகோல்டு இந்த மாதிரி செண்டு மல்லி வந்து அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஒரு வேற ஒரு செடியை வச்சு செடியை வச்சுட்டு நெம்டோட்ஸ் இந்த நெம்டு இது மேரிகோல்டு செண்டு மல்லி என்னன்னு சொல்லுவீங்களா அந்த செண்டு போட்டதா நெம்டோட்ஸ் கண்ட்ரோல் ஆகும். 90% நெம்டோட்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அப்போ இப்படி இது கூடயே போடுவீங்களா இல்லை தனியாக ஒரு கிராப்பாக போடுவீங்களா? தனியாக கிராப்பாக போட்டுருது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு அப்படி நம்ம இந்த கல்டிவேஷன்லாம் பண்ண போடணும்? நான் ஒன் இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் வந்துச்சு. அதனால இன்கம் ஜெனரேட் பண்ணுங்களா மேரிகோல்டு வந்து? அது இன்கம் கிடைக்கும் ப்ரோ. அது நல்லா இன்கம் கிடைச்சிருக்கு. நல்லா இன்கம் கிடைச்சிருக்கு. சர்க்கலா கிராப் பை கிராப் அது பார்த்துட்டு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே கிராப் போட்டு ஒரே கிராப்ல லாஸ் ஆகும் போது மல்டி கிராப்ஸ் பண்ணுங்கன்னா பெஸ்ட் ப்ரோ. இன்கம் வந்து அப்படியே மாத்தி மாத்தி எடுத்து ரொட்டேஷனா இருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல கூட ஃபுல் ஒரே கிராப் வச்சு நான் கூட லாஸ் ஆயிருக்கேன். லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோ லாஸ் அவ்வளோ கெயின் பண்ணிருக்கேன். இப்போ இப்படியே நான் வெளியில் அவர்கிட்ட இருக்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு இப்போல்லாம் வந்து மற்றவங்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் விவசாயம். அவன் என்ன அவன்கிட்ட அவன் என்ன சொல்லுது நான் என்ன கேட்குறது அதே மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இல்லை ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்கிறேன். இப்போ நான் எல்லாம் மல்டி கிராப்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஆகஸ்ட்லாம் எந்த கிராப்ஸ் எண்ட் ஆகிடும். அப்போ எல்லாம் மற்ற பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சோச்சோ தான். இப்போ அந்த கேரட் ஃபீல்டில் மட்டும்தான் இது மல்டி கிராப்ஸாக இருக்கும். ஓகே. இப்போ இப்போ நம்ம வந்து இந்த அப்புறம் நீங்கள் வேற ஏதாச்சும் இது கொடுப்பீங்களா? அது ஃபங்கிசைட் இதெல்லாம் இப்போ எவ்வளோ நாள் ஒர்க் கொடுத்துட்டே இருப்பீங்க? 8 days வந்து ப்ரோ. அதுக்கு குக்கம்பருக்கு 8 days. நீங்கள் என்ன கிராப் வச்சா ப்ரோ வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம டைம் டேபிள் மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் ப்ரோ. அதாவது அப்போ வந்து நம்ம அளவாக தான் ஸ்ப்ரே பண்ணணும். அளவாக தான் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக கொடுக்காம கொண்டு போகிறீங்க. கொண்டு போகணும். நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரோ ஃபெர்டிலைசர் என்ன ட்ரிப்ல நல்லா கொடுப்பீங்க இதுக்கு? ட்ரிப்ல அதை பொட்டாசியம் மெக்னீஷியம் போரான் இதெல்லாம் மிக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் வீக் 4 days ஒன்ஸ் ஒரு ஏக்கர் ஒன்ஸ் ஃபார் 5 kg. அந்த 1261 என்னாச்சுன்னா இந்த ஃப்ளவரிங்க்கு இதெல்லாம் நல்லா மேலே ஸ்டெம்ஸ் எல்லாம் ப்ரோக் ஆகும். நல்லா போவோம் ஸ்டெம்ஸ் எல்லாம் 1261 அது பரவாயில்ல. அது அப்புறமா காய் ஃப்ளவரிங்கு காய் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 13045 அது கொடுக்கலாம். 13 40 13 இப்போ 20 நீட்டிருக்கு. எல்லாம் பெஸ்ட் ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ வீக்லி 4 days ஒன்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒட்டுக்கா ஒரே சார் ஒன்ஸில் வந்து நான் ஃபுல்லாக நிறைய கொடுக்குறேன். இல்லை அப்படியெல்லாம் கொடுக்குறதுக்கு என்ன பெனிஃபிட்டு? அது சாப்பிடணும் இல்லை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி கிராப்பு கூட சாப்பிட்டுட்டு. அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து டெய்லி நம்ம ஒர்க் பண்ணிட்டே அக்ரிகல்ச்சர் லாபம் பண்ணுவோம். 4 days ஒன்ஸ் உரம் கொடுக்கணும், ஒர்க்க மருந்து கொடுக்கணும், மருந்து அடிச்சுக்கணும். அதாவது குழந்தை மாதிரி தான் குழந்தை மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வேலை வேலைக்கு சாப்பாடுங்கிற மாதிரி பிரித்து பிரித்து தான் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து குக்கம்பர் இதுக்கு போடுறேன், இதனால வந்து சவுச்சவுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வராதா? இல்லை ஒன்றும் டிசீஸ் இல்லை ப்ரோ. அப்போ நான் வந்து இன்னும் அது என்ன சவுச்சவ் வந்துட்டு இன்னும் சேஃபாக போகணும். இது இந்த சீசனில் எல்லாம் ஃபுல்லு காற்று தான், காத்து அடிக்காம அதெல்லாம் நீட்டா கொடியெல்லாம் நீட்டா போயிட்டு இருக்கும். ஓப்பா இது வந்து இந்த இன்டர் கிராப் வந்து நீங்க போறதே வந்து இதுக்கு ஒரு சேஃப்டி சேஃப்டியாக வளர்ந்து நல்லா போனான்ட்டு நல்லா கிரீனிஷா போகுது ப்ரோ. இப்ப நீங்க சொல்லும் போது இப்போ நான் இது வந்து நிறைய காம்படிஷன் இருக்காது ரூட்டு இப்போ பக்கத்து பக்கத்தில் நம்ம நட்டுறோம். இப்போ நிறைய வந்து நம்ம செடி நட்டும் போது இதோட சத்தில இது இழுத்துக்காதா? அப்போ சவுச்சோட ஈல்டு குறையாதா? இல்லை அதெல்லாம் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆகக்குள்ள இது கம்ப்ளீட் ஆயிடும் இல்ல? அப்புறமா நல்லா ரோட் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். நீங்க ரெஸ்ட் கிடைக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்குள்ள இந்த களை எல்லாம் ஒண்ணு வராம களை எல்லாம் வராது இந்த மாதிரி இது பறந்து இதெல்லாம் இருந்துச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ இது முடிஞ்ச உடனே இது எப்படி அறுத்து எடுத்துருவீங்களா இல்ல அப்படியே விட்டுறலாமா? ஃபீல் இல்ல அறுத்து எடுக்கிறதுதான். சரி ப்ரோ. இதெல்லாம் குக்கும்பர் எல்லாம் அறுத்துட்டு அங்கங்க சின்ன சின்னசா போட்டுட்டேன்னா வெளியில தூக்கு போடாம உள்ளவே போட்டுட்டேன்னா அது ஒரு 6 months இருக்கும் இல்ல? அது அப்படியே அங்கே டைஜஸ்ட் ஆகிடும், அப்படியே அங்கேயே மக்கிடும், அங்கேயே மக்கிடும். அது அப்படியே நல்ல கல்டிவேஷன் பண்ணினா அது இது அது ஒரு இதாக எருவாயிடும். அப்புறம் இது வந்துருச்சு, இப்போ இந்த கிராப் முடிஞ்ச உடனே இதுக்கு என்ன ஸ்ப்ரே கொடுக்க வேண்டிய ஒரு சவுச்சோ? இல்ல சவுச்சோ ஸ்ப்ரேயே இல்ல ப்ரோ. ஒரு டிசீஸே வராத ப்ரோ? ஒரு டிசீஸே இல்ல, அதுக்கு ஸ்ப்ரே இல்ல, ஒண்ணு தண்ணி ஃபர்டிலைசர்ஸ் அவ்வளவுதான். இப்போ நான் இது முடிஞ்ச உடனே அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் ப்ரோ பண்ணணும்? இது முடிச்ச அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ப்ரோ. அது எல்லாம் ரொம்ப இதெல்லாம் இருக்கும், ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 4 stem 5 stem தான் விடணும். கொஞ்சம் சவுச்சவுலேயே வந்து 4 stem 5 stem 4 stem 5 stem தான் விடணும்.
இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போவே நான் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே கட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்டெம் மட்டும் மேலே விடுறோம். மேலெல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதுதான் அதுக்கு மெயின்டெனன்ஸ். அப்புறம் என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் ப்ரோ அதுக்கு கொடுக்கணும்? ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கு வீக்லி ஒன்ஸ், அதுக்கு ஸ்ப்ரே இல்லை, டெய்லி தண்ணி, வீக்லி ஒன்ஸ் ஃபர்டிலைசர்ஸ். தண்ணி தேவைப்படும். ஆ, டெய்லி தண்ணி தேவைப்படும். சவு சவு எவ்வளோ நாள் போகிறோம் நம்ம? இப்போ ஒரு 3 மாதம் ஆகுன்னு சொல்கிறீங்க வரக்கு. அப்போ அதில் 3 மாதத்துலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ ஏப்ரலில் நட்டேன்னா ஆகஸ்ட்டில் வரும். ஆகஸ்ட்லேருந்து ஃபிப்ரவரி மார்ச் வரைக்கும், மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 months கிட்ட. ஆ, 9 to 10 months கிடச்சிட்டு. நம்ம எவ்வளோ ஈல்டு ப்ரோ ஒரு ஏக்கர் கிடைக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு ப்ரோ வீக்லி ஒரு 80 bags கிடைக்கும் ப்ரோ. ஒரு பேக்ஸ் எவ்வளோ? ஒரு பேக் 50 kgs ப்ரோ. ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 400 kgs. ஒரு 400 kgs வீக்லி ஒன்ஸ். மாதம் ஒரு 1.2 tons. ஆ, 2 tons ப்ரோ. அவரேஜ் 5 rupees 10 rupees போகும் ஒரு கிலோ. ஆ, கிலோ. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மி, அவ்வளோ போனால் பெஸ்ட் ப்ரோ. அதே போதும். நீங்கள் அதே போதும் மறந்துடலாம். மிச்சமாக ஆகும் ப்ரோ. லேபர்ஸ், லேபர் காஸ்ட்டு ரொம்ப கம்மி ப்ரோ. லேபர்ஸே தேவையில்லை. ஒரு 2 members 3 members இருந்தால் ஒரு ஏக்கரில் காய் பிடிச்சிக்கலாம் வீக்லி ஒன்ஸ். அவ்வளோதான். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பிடிச்சி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் பிடிச்சி கூட பிடிச்சிக்கலாம். ஆ, மாதிரி பீன்ஸ் மாதிரி 2 days பொறிக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணலாம். இது 2 days பண்ணிக்கலாம். 2 days வச்சுட்டு இது ஸ்டாக் வச்சுட்டு எடுத்து மார்க்கெட் போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இதில் வந்து பெஸ்ட் ஏதாவது நம்மளுக்கு எந்த பூச்சி ப்ரோ அதிகமாக வருது? இதுக்கு பூச்சி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 years இந்த ஃப்ரூட் ஃப்ளை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ தான் வர ஆரம்பிச்சு. முன்னெல்லாம் இல்லை. அது ட்ராப்ஸ் மட்டும் வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ஃப்ளை ட்ராப்ஸ் அதே போதும் ப்ரோ. அதே போதும் ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்கள் வந்து இன்டர்கிராப்பாக வந்து குக்கும்பர் வச்சுருக்கீங்களா? குக்கும்பர் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் நம்மளுக்கு? குக்கும்பரில் ஈல்டு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 tons கிடைக்கும் ப்ரோ. இப்போ எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னா இதில் எவ்வளோ ப்ரோ கிடைக்கும்? 10 rupees ப்ரைஸ் பண்ணா 10 rupees இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்ப கீழே போயிருக்கா ப்ரோ இதுக்கு? கீழே ப்ரோ ப்ரோ. 2 rupees சில நேரத்தில் கிராப்பை எடுக்க ஆலையிருக்காது. மார்க்கெட்டிங்கே இல்லை. அந்த கூட வரும் ப்ரோ. அப்போ இது வந்து எந்த இதில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம்? ஒரு இந்த 10 rupees போனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கும்னா எவ்வளோ ப்ரோ உங்களுக்கு? ஒரு 1 lakh எடுக்கலாம். ஒரு ஏக்கரில் ஒரு 80,000 கிட்ட எல்லா லேபர் காஸ்ட்டு கெமிக்கல் அது சீட்ஸ் எல்லாம் போய் ஒரு 1 lakh 1 lakh 20 ஒரு 2 lakhs கேன் ஆச்சுன்னா ஒரு 1 lakh 1.5 lakh எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து 1 lakh நம்ம இதுலேயே எடுத்துலாம். அதாவது இந்த இல்லாட்டி எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும்னு சொல்கிறீங்க. இது சவு சவு ஏறக்குள்ள நம்மளுக்கு களை எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜ். அதுக்கு பதில் இதில் நமக்கு லாபம் எடுத்துக்கலாம். லாபம் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ சவு சவு மினிமம் என்ன ரேட்டுக்கு ப்ரோ உங்களுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க ப்ரோ? நான் லாஸ்ட் இயர் ஒரு 50 kgs பேக் 2000 கூட செல் பண்ணியிருக்கேன். லீஸ்ட் 50 rupees கூட செல் பண்ணியிருக்கேன். 1 rupee வரைக்கும் போகுமா ப்ரோ? ஆ, போயிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. அதில் மினிமம் எவ்வளோ ப்ரோ போனால் ப்ராஃபிட்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு 300 rupees ப்ரோ. அப்போ போனாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும்ல? எந்த 6 acres இருக்கு. வீக்லி ஒரு 400-500 bags கிடைக்கும். 300 rupees போனால் 1 lakh 60,000, 2 lakhs ஒரு வீக்லி 2 lakhs ஆகும். ஒரு மந்த்லி சில டைம் எல்லாம் போய் ஒரு 2 lakhs 3 lakhs மிச்சம் ஒரு டைம். ஆ, இது காஸ்ட் ஆஃப் ஒரு ஏக்கருக்கு நான் சவுச்சவை ஏற்றி கொண்டு வரணும் எனக்கு நான் காய் பொறிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவு ப்ரோ உங்களுக்கு ஆயிருக்கு? இதுக்கெல்லாம் செலவு ரொம்ப கம்மி ப்ரோ. நம்மளுக்கு மெயின் இந்த பந்தல் போடுறதா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ. ஒன் டைம் இப்போ எனக்கு இது போட்டது எனக்கே ஞாபகம் இல்லை. அப்போ எப்போ போட்டது? 90s போட்டிருக்குது. இப்போ போட்டால் ஒரு ஏக்கருக்கு பந்தலுக்கு அப்புறம் ஒரு 3 lakhs ஆகும் ப்ரோ. 3 lakhs ஆகும். நீங்கள் போட்டீங்க இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் தான். இதெல்லாம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா? இப்போ நம்ம டிராக்டர்னா சர்வீஸ் பண்ணணும்னு வாங்கினா அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் ப்ரோ இந்த பந்தலுக்கு வரும்? அதுக்கும் மெயின்டெனன்ஸ் இல்லை ப்ரோ. ஒரு 3-4 years வந்து அது மேலே இருக்க கம்பி மட்டும் டைட் எடுக்கணும். அதெல்லாம் ஒரு 4 members 5 months லேபர்ஸ் வந்து நான் டேட் எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் மெயின்டெனன்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ மற்ற விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுக்கு ஏன் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 acres நிலம் இருந்துச்சுன்னா அவனுக்கு தண்ணி பார்த்துறது, ஒரு 1/2 acre அவனுக்கு தண்ணி பார்த்துறது, 2 acres கிராப் வச்சுடுவா, மழை விழுது இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அவன்கிட்ட மறு இப்போ தண்ணி 2 acres வச்சுட்டுன்னா தண்ணி பார்த்தது அவனுக்கு அது ஒரு மைனஸ் ஆகும் இல்லை. இப்போ மெயினாக தண்ணி விடணும், அந்த டைமில் மழை விழாது, அப்போ ஃபுல் லாஸ் ஆகிடும், அது ஒரு மைனஸ் ஆகும். மறுபடியும் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸு லேபர்ஸ் ப்ராப்ளம் பண்ணிக்குவாங்க. இப்போ அவன்கிட்ட நெக்ஸ்ட் கிராப்க்கு அவன மணி வைக்கணும், வைக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறது ஓவராக பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து இந்த கிராப் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் அடுத்த கிராப்புக்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சாதான் எடுத்து வச்சுக்கணும். சொல்கிறீங்க ஒரே மட்டும் ஒரு கிராப்பை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மல்டி கிராப்ஸாக வச்சுக்கணும் ரொம்ப இன்வெஸ்ட். இப்போ மார்க்கெட்டிங்கை நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் இல்லை ப்ரோ. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன கொடுக்குறாப்பில் நேற்று 30-35 rupees பீன்ஸ் போச்சு, இன்னைக்கு 25 rupees பீன்ஸ் போயிருக்கு, 10 rupees ஒரே நாளில் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் ஆகும். நம்ம எல்லாம் பார்த்து போகணும்.
ஓகே. இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நான் செவன்த்துலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் நீங்கள் இறங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்ல, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் எப்படி வந்து அதை சரி பண்ணி எந்த அளவுக்குலாம் அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படிலாம் நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அதெல்லாம்? எனக்கு தண்ணி ப்ராப்ளம் ஆயிருக்கு, நிறையா மோட்டர் ப்ராப்ளம், தண்ணி ப்ராப்ளம். இப்போ இந்த ஏரியாவில் போர்வெல் எல்லாம் 1400 டீப்புக்கு போயிருக்கேன், அதெல்லாம் பார்க்கணும், எல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ அட்ஜஸ்டாக இருக்கேன். மறுபடியும் இந்த 2 இயர்ஸ் இந்த கோவிட்னால ரொம்ப ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் லாஸு, இது கூட போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து டிராக்டருங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு ஒருத்தர் ஓன் பண்ணுறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரோ? ப்ரோ ஒரு 5 ஏக்கர்ஸ் to 6 ஏக்கர் ஒரு ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் பண்ணால் ஒரு டிராக்டர் வச்சுனா ரொம்ப கெயின் ப்ரோ. நமக்கு டைம் டு டைம் நம்ம கல்டிவேட் பண்ண முடியாது, அது நம்ம பண்ணிக்கணும். அப்புறமா இப்போ வந்துட்டு அவருக்கு 100,000 ருபீஸ் ஓட்டிகிட்டு இருக்கேங்க. நம்ம ஓன டிராக்டர் இது புது டிராக்டர் வாங்க முடியல கூட ஏதாச்சும் ஒரு செகண்ட்ஸு ஏதாச்சும் வாங்கி வச்சுட்டு ஓட்டிக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி டிராக்டர் ப்ராப்ளம் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா முதல்ல? ஆ பண்ணியிருக்கேன் ப்ரோ. இப்போ என்னோட இந்த 6 ஏக்கர் சோச்சோ ஃபார்ம் களை ஓட்டுறதுக்கு 1 லேக் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் 6 ஏக்கர் ஃபார்ம் நீங்கள் 1 லேக் வரைக்கும் செலவு பண்ணிக்கோங்க. 1 லேக் வரைக்கும் டிராக்டருக்கே கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளுக்கு வர்றது அதுக்கே போகிறோம், அதுக்கே போகிறோம். அதனால தான் ஒரு டிராக்டர் வச்சு டிராக்டர் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம். இப்போ நீங்கள் அது வாங்கினதுக்கும் இப்போ அது வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதுதான் ப்ரோ, இப்போ டிராக்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, அது சேஃப் தானே? அது வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வரைக்கும் நம்ம இது தான், அது எங்கள் வண்டி மாதிரி ஃபேமிலி, அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி மாதிரி அது ஜாயின் ஆயிடுச்சு. ஃபேமிலி மெம்பர்ல ஃபேமிலி மெம்பர் அது ஒரு ஃபேமிலி மெம்பர். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்க என்னென்ன பிரச்சனைகள் அக்ரிகல்ச்சரில் இருக்குது, இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணால் லாபம் எடுத்துகிட்டு போகணும்னு. உண்மையுமே இந்த சின்ன ஏஜில் நீங்கள் இவ்வளோ அனுபவத்தோடு எங்களுக்கு சொன்னது வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். உங்கள் டைம் வந்து எங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி, வணக்கம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.